தென்ஸ் நம்ம இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டருங்க. அது இப்படி தான் இருக்கும் மிஷினு. இதோட உங்களுக்கு டியூப் 1.5 மீட்டர், இது மாதிரி டியூப் வந்து 1.5 மீட்டர் லென்த் வந்துடும். இது வந்து நம்ம ஃபோட்டோ காலண்டர் மாட்டுற மாதிரி ஒரு ஆணி அடித்து மாட்டிக்கிறது தான். இது மாதிரி ஆணி அடிச்சுட்டு ஆணியில் இது மாதிரி மாட்டிக்கலாம். இது மாதிரி 16 ஆம்ஸு பெரிய ஃப்ளக் பாயிண்டில் போட்டுக்கணுங்க. 16 ஆம்ஸு பெரிய ஃப்ளக்காக இருக்கணும். இது மாதிரி போட்டுருங்க. போட்டுட்டு அடுத்து வந்து இந்த மாதிரி டியூப் கொடுக்குறோம் இல்லைங்களா, அந்த டியூப் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இன்லெட்டுங்க. இன்லெட்டில் ஒரு பக்கம் கனெக்ஷன் பண்ணிடுங்க. இது மாதிரி கனெக்ஷன் பண்ணிவிட்டு இன்னொன்று ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி கொடுத்துருப்போம். இதை வந்து நம்ம பைப்பில் வந்து இது மாதிரி கனெக்ஷன் பண்ணிடுங்க. கனெக்ஷன் பண்ணிவிட்டு இது ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா, எப்போ யூஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து தண்ணி திறந்து விட்டுருணும். திறந்து விட்டிங்கன்னா தண்ணி உள்ளே ஃபுல்லாகிட்டு வெளியில் நார்மல் வாட்டர் பச்சை தண்ணி வரும். வந்த பிறகு தான் சுவிட்சை வந்து ஆன் பண்ணணும். சுவிட்சை ஆன் பண்ணணும் பார்த்தீங்களா, தண்ணி வெளியே வந்துடுச்சு. இதுமாதிரி தண்ணி வெளியே வந்த வாட்டி சுவிட்சை வந்து ஆன் பண்ணிக்கலாம். ஒன்லி க்ரீன் லைட் மட்டும்தான் எரியும். ஒர்க்கிங் கண்டிஷன் க்ரீன் லைட்டு தான். ஃபஸ்ட்டு ஒரு 10 செகண்டுக்கு வேகத்தை ஸ்லோ பண்ணிடுங்க. இந்தளவுக்கு பைப்பில் வந்து நூலால் ஊற்றுற மாதிரி ஸ்லோவாக வச்சுருங்க. ஒரு 10 செகண்டு ஸ்லோவாக வச்சிட்டிங்கன்னா நல்லா ஹீட் ஆயிடும். ஹீட் ஆனதுக்கப்புறம் பைப்பில் வந்து ஸ்பீடு வச்சுக்கலாம். ஸ்பீடு அதிகமாக வச்சிங்கன்னா சூடு வந்து உங்களுக்கு கம்மியாக வரும். ஸ்பீடு கம்மி பண்ணிங்கன்னா சூடு அதிகமாக வரும். உங்களுக்கு ஏற்ற மாதிரி சூடு வந்து உங்கள் பைப்பில் வேணுங்கிற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது கண்டிஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ சூடு ஆயிடுச்சு தண்ணி. சூடானதுக்கப்புறம் இந்த அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. ஒரு 6 to 7 நிமிஷத்தில் ஒரு பக்கெட் தண்ணி நம்பிடும். இந்த அளவுக்கு வேக வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். அதே மாதிரி சுடு தண்ணி வர இடத்துல ஓசு டியூப்பு எதுவும் போடக்கூடாதுங்க. இதுதான் ரெண்டாவது கண்டிஷனு. இந்த டைரெக்டாக பக்கெட்டில் ஊற்றுற மாதிரி தான் எடுத்துக்கணும். இதில் டியூப் போட்டு வேறு பைப்பில் கனெக்ஷன் பண்ணுறது இது மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது. டைரெக்டாக பக்கெட்டில் ஊற்றுற மாதிரி தான் எடுத்துக்கணும். மூணாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, மிஷின் மேலே தண்ணி படாத மாதிரி வச்சுக்கணுங்க. நீங்கள் கையிலே பிடிச்சி கூட யூஸ் பண்ணிக்கலாம். எர்த் ஷாக் அந்த ப்ராப்ளம் வராது. ஆனால் மிஷின் மேலே தண்ணி படக்கூடாது. தண்ணி படாமல் வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு லைஃப் வரும், உங்களுக்கு சேஃப்டியாகவும் இருக்கும். இதுமாரி இதில் கட் ஆஃப் சிஸ்டமும் கொடுத்துருக்கோம். நீங்கள் போதும்னு சொல்லிவிட்டு பைப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சுவிட்சை ஆஃப் பண்ணாமல் மறந்துட்டிங்கன்னா கூட மிஷின்லேயே ஓவர் ஹீட் ஆகி ரெட் லைட் வந்து ஆஃப் ஆயிருங்க. ரெட்டு வந்து ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு தண்ணியை சூடு பண்ணாது, கரண்ட்டும் எதுவும் எடுத்துக்காது. மறுபடியும் க்ரீன் லைட் வந்தால் மட்டும்தான் தண்ணியை சூடு பண்ணும். க்ரீன் லைட்டு எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரீஸ்டார்ட் கொடுத்துருக்குறோம். ரெட்டு வந்தால் மட்டும் இந்த ரீஸ்டார்ட் பட்டனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சும்மா லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் போதும். மற்றபடி இதை யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லைங்க. இப்போ பாருங்கள், ஒரு 10 செகண்ட்லேயே உங்களுக்கு ஓவர் ஹீட் ஆகி ரெட் லைட் வந்துடும். ரெட் லைட் வரது இப்போ காமிக்கிறோம் பாருங்கள். அந்த ஸ்டீமோட வர அளவுக்கு தண்ணி உங்களுக்கு ஹீட்டாக வரும்.